அஸ்தியுத்தரஸ்தியாம் தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜ பூர்வாபரவு ஸ்தித ஸ்தித்பிருத்திவ்யா இவமான தண்டகா ஸோ போன கிளாஸில் வந்து நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தோட முடித்தோம் அதாவது அவயவ வர்ணங்களினுடைய கடைசி ஸ்லோகம் அதுதான் இந்த மாதிரி உபமானம் அந்த சந்திரனையும் கமலத்தையும் வந்து ஒரு இட ஒரே இடத்துல அதனுடைய அழகை பார்க்கணும்னு அந்த பார்வத்தியை பார்வதியை சிருஷ்டி பண்ணார் பக பிரம்மா அப்படிங்கிறதோட முடித்தோம் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் நாரதர் வரார் என்ன ஸ்லோகம் அப்படின்னா தாம் நாரத காமச்சர கதாச்சித் கன்யாம் கிள பிரே பிது சமீபே சமாதி தேச ஏகவது பவித்ரீம் பிரேம்னா ஷரீரார்த்த ஹராம் ஹரஸ்ய ஸோ வந்து என்ன இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சஞ்சாரம் பண்ணுற நாரதரானவர் ஒரு சமயம் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஹிமவானனுடைய இடத்துக்கு வந்தார் அங்க வந்து அந்த ஹிமவானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பார்வதியை பார்த்தார் பார்த்த உடனே இவ வந்து சிவபிரானுடைய பரமேஸ்வரனுடைய ஸ்திரீயாக மனைவியாக இவளுக்கு வந்து வேற ஒரு இரு வேற ஒருவர் இடத்துலையும் மனதை செலுத்தாத அதாவது இவ தான் ஏக அவருக்கு இருப்பார் அப்படிங்கிறதையும் மேலும் இவள் வந்து தன்னுடைய ஒரு பிரேம்னா தன்னுடைய ஒரு அன்பினுடைய ஒரு வசத்தினால பரமேஸ்வரனுடைய சரீரத்தில் பாதியை வந்து எடுத்துக்க போகிறார் அப்படிங்கிறத முன்ன பின்னாடி நடக்க போகிற அந்த விஷயங்களை இந்த ஹிமவானுக்கு சொல்லிட்டு போகிறார் இந்த நாரத இதான் வந்து இதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா காமச்சர நாரத கதாச்சித்து பிது சமீபே தாம் கன்யாம் பிரேட்ச கில ஹரஸ்ய ஹரஸ்ய ஏகவதூம் பவித்ரீம் பிரேம்னா ஷரீரார்த்த ஹராம் சமாதி தேச ஸோ வந்து என்ன அப்படின்னா காமச்சரக காமச்சரகனா தன்னுடைய விருப்பப்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சக சாரத அந்த காமச்சரகங்கிறது நாரதருக்கு அப்ஜெக்டிவ் ஸோ காமச்சரக நாரதக தன் இஷ்டப்படி சஞ்சாரம் செய்கின்ற செய்கின்றவரான அந்த நாரதர்கிற முனிவர் கதாச்சித்து கதாச்சித்துனா ஒரு சமயம் அதாவது எதிர்ச்சையா இத்தி அர்த்தம் எதிர்ச்சையா என்ன வந்தார் அப்படின்னா பிதுகு சமீபே பிதுகு சமீபே கன்யாம் பிதுகு சமீபே தாம் கன்யாம் பிரேக்ஷ கில பிதுகு அப்படிங்கிறது இங்க அப்பாவின் பக்கத்தில் சமீபே இங்க யாருன்னா ஹிமவான் ஹிமவானுக்கு பக்கத்துல இருக்கிற தாம் கன்யாம் அந்த கன்னிகையை தாம் கன்யாம்னு சொல்லும்பொழுது அந்த பார்வதியை பிரேக்ஷ கில பார்த்து விட்ட பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா இவ வந்து ஹரஸ்ய பரமேஸ்வரனுடைய ஏகவதும் ஒரே ஒரு ஸ்திரீ அந்த வேற ஒரு மனைவி இல்லாத இவளே ஒரே ஸ்திரீயாக பவித்ரீம் பவித்ரீம்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி பரமேஸ்வரனுக்கு வேற ஒரு பத்னியினிடத்தில் பத்னி இல்லாத பரமேஸ்வரனை அவள் வந்து அந்த மாதிரி அவ பவித்ரீம் ஃப்யூச்சரில் மேலும் என்ன அப்படின்னா பிரேம்னா தன்னுடைய ஒரு அன்பினால் ஷரீரார்த்த ஹராம் சமாதி தேஷ தன்னுடைய அந்த ஹரனுடைய பாதி ஷரீரத்தை அடைபவளாகவும் இவள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாவினி இந்த ஃப்யூச்சரில் வந்து அவள் வந்து இருக்க போகிறா அப்படிங்கிறது சமாதி தேஷ ஆதே ஆதேஷம்னா ஆதேசம் கொடுத்தாருங்கிறது இல்லை அந்த மாதிரி சமையக் துத்தமான அவர் வந்து நன்னா இந்த மாதிரி சொன்னார் அதாவது ஷரீரார்த்த ஹராம் எல்லாமே வந்து அந்த கன்னியாமுக்கு போகிறது அந்த கன்னியாம் அவள் வந்து என்ன அப்படின்னா பவித்ரீன் இன் ஃப்யூச்சரில் அவனுக்கு ஏகவதும் அவனுடைய ஒரே ஸ்திரீயாக இருக்க போறா மேலும் என்ன ஹரஸ்ய பிரேம்னா சரீரார்த்த ஹராம் பவதி ஸோ அவள் வந்து ஹரனுடைய பாதி சரீரத்தை எதனால் எடுக்க போறா அப்படின்னா ஃபோர்சுபிளாக எனக்கு கொடுங்கோ உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு அர்த்தத்தை கொடுங்கோ அப்படின்னு இவ கேட்கலை அவளோ அவருடைய சரீரத்தில் இவளுக்கு வந்து பாதி கிடைக்க போறது எப்படி அப்படின்னா பிரேம்னா இவளுடைய பிரேம ஸ்வபாவம் இவளுடைய ஒரு அன்புனால அவர் வந்து தன்னுடைய பாதி சரீரத்தை இவளுக்கு கொடுத்துட்டார் ஹரனுடைய பாதி ஷரீரத்தை எடுத்து கொண்டு கொள்ள போவ அவ வந்து போற போறா அந்த மாதிரி இருக்கின்ற அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவர் தேச அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனார் சரியாருக்கா சோ இப்ப நம்ம வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம்

பவித்ரீம் சமாதி தேச கில ஸோ நாரதா இத்தியனேன ஸ்ரத்தேய வாக்கியத்துவம் முக்தம் சகி பரமேஸ்வரஸ்ய ஆசன்ன சேவக ஸோ நாரத அப்படின்னு சொல்கிறதுனாலேயே அவர் அவர் வந்து தேவமுனி ஸோ அவருடைய வாக்கியம் அப்படிங்கிறது ஸ்ரத்தேய வாக்கியத்துவம் முக்தம்னு சொல்லும்பொழுது அதில் வந்து நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு வார்த்தம் வார்க்க வார்த்தை வாக்கியம் ச அந்த நாரதரே பரமேஸ்வர ஆசன்ன சேவக பரமேஸ்வரனுடைய ஆசந்த சேவகன்னு சேவகான்னு சொல்லும்பொழுது அவருக்கு பக்கத்தில் இருந்து சேவை பண்ணுற ஒரு ஒரு தேவமுனி கதாச்சித் இத்தியன நாரதஸ்ய எதிர்ச யாதர்ச்சிக்கம் ஆகமனம் பிரதிபாதித்தம் ஸோ வந்து கதாச்சித்து நாரத காமச்சரகன்னு சொல்றதுனால கதாச்சித்துங்கிற ஒரு பதத்தினால என்ன அப்படின்னா அந்த நாரத ராணவர் யாதிர்ச்சிக்கம் ஆகமனம் அவர் பிளான் பண்ணிட்டு வரல எதிர்ச்சையா அங்க வந்தார் தாம் பூர்வோக்த சகல குணவிஷ்டாம்னு அர்த்தம் தாம் கண்யாம்னு சொல்லும் பொழுது தாம்னுங்கிற பதம் அப்படின்னா அவளை எப்படிப்பட்ட அவளை அப்படின்னா ஒரு பதினாறு ஸ்லோகத்தில் பலவிதமான அம்பாளனுடைய அவயவங்கள் அந்த குணங்கள் எல்லாத்தையும் வர்ணிக்கப்பட்டது ஸோ அந்த மாதிரி தாம்ங்கிறது பூர்வோக்த சகல குணவிஷிஷ்டாம் இத்தி அர்த்தம் முன்னாடி சொல்லப்பட்ட பலவிதமான குணங்களை வைத்து கொண்டிருக்கின்ற அவளை அனேன ஹரயோக்கியத்துவம் முக்தம் ஸோ இந்த மாதிரி தாம் கன்யாம் அப்படின்ற போது தாமுங்கிறதுல அவளுடைய பலவிதமான குணங்கள் முன்னாடி வர்ணிக்கப்பட்டன அந்த மாதிரி குணங்களோடு இருக்கின்ற அவளைன்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுக்கு உகுந்தவளான அவள்னு அர்த்தம் அனேன ஹர யோகியத்துவம் முக்தம் ஹரனை வந்து கல்யாணம் பண்ணி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உ ரொம்ப உச்சிதமானவள் யாரு அப்படின்னா இவதான் தான் கன்யாமித்யனேன பிதுகு தத் உச்சித பர்த்ரு சிந்தா எஜ்ஜதே கன்யாம்னு போடுறதுனாலே என்ன அப்படின்னா அப்பாவானவர் அந்த அந்த மாதிரி பலவிதமாக பலவிதமான குணங்களோடு இருக்கின்ற இவளுக்கு ஒரு உச்சிதமான ஒரு வர்த்தாவை வந்து கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தா வெற்றியதே சரியா அதுக்கப்புறம் ததையவ நாரதசிய சமாதேச அவகாச துவன்யதே ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து தன்னுடைய ஸ்திரீ தன்னுடைய கன்னியாக்கு பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பர்த்தாவானவள் அம் பர்த்தாவானவர் அமைய வேணுங்கிற ஒரு கவலை இருக்கிறதுனால அந்த டைமில் ததையவ நாரதசிய சமாதேச அவகாசஸ்ட் துவன்யதே ஸோ கரெக்டாக அந்த டைமில் கதாச்சித்து யாதிர்ச்சிக்கமாக எதிர்ச்சையாக அங்கே வந்து அவர் சொன்னது அதுவும் வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்குது சந்தோகி கன்னியாதர்ஷனே பித்ராதி பித்ராதி என்னது பிரீத்தையேவா அது க்ரீத் ஓ கிரா கிராமரி தெரிகிறது என்னோடய புக்கில் ஓகே சந்தோஹி கன்னியாதர்ஷனே பித்ராதி பிரீத்தையே பாவினம் அர்த்தம் ஆதிசந்தி சந்தக ஸோ வந்து பெரியவாழம் என்ன அப்படின்னா கன்னியாதர்ஷனே ஒரு கன்யையை பார்த்த உடனே அந்த அந்த சமயத்தில் பித்ரா பிரீத்தையே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பாக்களுக்கு ரொம்ப பிரீத்தியை அழி அழிக்க கூடிய பாவினம் அர்த்தம் ஆதிசக்தி ஒரு ஸ்திரீய ஒரு கன்னியாஸ்திரீய பார்த்துட்டு எப்பேற்பட்ட பெரியவாளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்துல இப்போ தெரியல முதல்ல பார்த்த என்ன சொல்வா அப்படின்னா நல்ல ஒரு உச்சிதமான ஒரு பர்த்தாவை வந்து நீ அடையணும் அப்படிங்கறத சொல்கிறதுனால அந்த கன்னியைக்கு அதனால ஒரு பிரீத்தி விஷயமோ இல்லையோ அப்பாக்களுக்கு கன்னியை பெத்த அப்பாக்களுக்கு அது வந்து பிரீத்திகரமான ஒரு விஷயம் ஸோ அதனாலேயே சந்தக பெரியவாள்லாம் கன்னியாதர்ஷனே ஒரு கன்னியைய பார்த்தவுடனே பித்ராதி பிரீத்தையே அப்பாக்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே பாவினம் அர்த்தம் ஆதிசந்தி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போறதோ அதை வந்து சொல்றா பிதுஹு அப்படிங்கிறது இங்க யாரு அப்படின்னா ஹிமவதகா அந்த ஹிமவதக சமீபே அந்த ஹிமவானுடைய பக்கத்தில் அனேன நாரத தேவி தர்சன உபபத்தி உக்தா ஸோ இதனால் அந்த நாரதரானவர் ராணவர் தேவியை பார்த்துட்டார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது பிரேக்ஷ்ய அப்படிங்கிறது சமெக் அவலோக்கிய நன்றாக பார்த்து விட்ட பிறகு அனேன நாரதஸ்துணாவலோக்கனம் தாதிச ஆதேசே ஹேது இது லோகதிருஷ்டி அனுசாராக வஜ்ஜதே ஸோ வந்து போய் அப்படியே அவளை பார்க்காமையே பிரேக்ஷிய அப்படிங்கிறதுனாலே சமய கவலோக்கியன்னு போட்டிருக்கார் சமய கவலோக்கியன்னா அவளை தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தாருங்கிற அர்த்தம் இல்லை அனேனா நாரதசிய தத் குணாவலோகனம் அவள் கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்களும் அவளுக்கு தெரிஞ்சது தாதிரஷ் அதை தான் அந்த மாதிரி ஒரு ஆதேசத்துக்கு ஹேதுகு அதாவது என்ன மாதிரி ஒரு ஆதேசம் பவித்ரீம் ஷரீர ஹரஸ்ய ஷரீரார்த்த ஹராம் பிரேம்னா ஷரீரார்த்த ஹராம் சமாதி தேச அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்யூச்சரில் வந்து அவர் வந்து ஃப்யூச்சர்ல வந்து அவ வந்து பரமேஸ்வரனுக்கு உன்னுடைய ஒரு பாதி சரீரத்தை எடுத்துக்க போறார் அப்படின்னு சொன்னார்னா அதை சும்மா சொல்ல மாட்டார் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் ஒரு ஹேத்து இருக்கணும் அதுதான் என்ன அப்படின்னா நாரதசிய தத் குண அவலா அவலோகனம் தாதிருஷ ஆதேஷே கேது அந்த மாதிரி ஒரு ஆதேசம்னா இங்க கட்டளைங்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அதுதான் லோக திருஷ்டி அனுசாரா வச்சதை அதுதான் வந்து இப்படி சடார்ன்னு பார்த்துட்டு சொல்ல சொல்லலை அவர் வந்து அவளுடைய குணங்களையும் நன்றா நன்னா கிரஹிச்சு நிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கார் ஹரஸ்ய அப்படிங்கிறது பரமேஸ்வரஸ்ய ஏகவதும் ஏகவது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏகாம் அத்விதீயாம் இவ்வளவு தவிர வேற யாரும் கிடையாது அனேன பத்னி அபாவக உத்தக வதும் பாரியம் ஓகே இது இதனால வேற ஒரு ஸ்திரீ அவருக்கு கிடையாது இவ ஒரே ஒரு ஸ்திரீயாதான் இருக்க போறா இவ தான் பல ஜென்மால பலவிதமான பேரை எடுத்துட்டு வரப்போகிறாளே தவிர சதியா இருந்தா அப்புறம் வந்து இப்போ பார்வதியா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா ஸோ பல பேர்கள் இவளுக்கு இருக்கே தவிர அவ ஸ்வரூபம் ஒரே ஒரு வதுதான் அவருக்கு அப்புறம் வதும் பாரியாம் அந்த பாரியாவை பவித்ரீம் அப்படின்னா ஃப்யூச்சரில் சமாதிதேஷ சமியக் ஆதிஷ அப்படின்னா அத்த பாவ்யார்த்த கதனம் ஆதேசா இத்துச்சதே ஸோ வந்து ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது தான் ஆதேசம்னு சொல்கிறார் அதேசம்னா கட்டளைங்கிற அர்த்தம் இல்லை அந்த ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ விவரித்து சொன்னார்னு அர்த்தம் தது கிருத்தவான் இத்தியர்த்தக தாதிருஷ வச்சனம் அந்த மாதிரி ஒரு ஆதேசத்தை செய்தார் ஏஷா ஹரவூவிஷ் இது ஸ்பஷ்டமே உக்தான் இரா ஏஷா பார்வதி ஏஷா கனியா ஹரவதூரையு ஆகப்போகிறாள் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமே உக்தான் இர அது வந்து க்ளியராக சொல்லிவிட்டாருங்கிறது தான் அர்த்தம் அதுக்கப்புறம் கிள இனையாணப்பிரசி இதுவன்யத்தை சோ கிளங்கிறத அதாவது பிரேட்சிய கில இவளை பார்த்து டூ இந்த மாதிரி புராண பிரசித்தா அயம் அர்த்தம் இது துவன்யதே புராணத்திலையும் இது பிரசித்தமான இருக்கு எது அப்படின்னா அதாவது ஏஷா பாரியா ஜகத் பர்த்து விஷாங்கஸ்ய மஹீதர சரீரார்த்தஹரா தேவி பவிஷ்யத்தின் நம்சயா அப்படின்னு புராண வாக்கியம் இருக்கு ஸோ வந்து இவள் வந்து இந்த பார்வதியானவள் இந்த தேவியானவள் சரீரார்த்தஹரா பவிஷதி அவள் வந்து ஷ பாதி சரீரத்தை எடுத்து எடுத்து கொள்ளவ கொள்பவளாக இருக்க போகிறாள் அப்படிங்கிறதுல ஒரு சம்சயம் இல்லைன்னுட்டு புராண வாக்கியங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ கில இத்தியனைய புராண பிரசித்தோயம் அர்த்தம் இது துவன்யதே மேலும் என்ன அப்படின்னா ஏதாவன் மாத்திரம் அப்படி பிது மனோரஸ் ஆபி அவிஷய அதாவது இது மாத்திரம் இல்லை அப்பா இது இது மாத்திரம் இல்லை அப்பாவினுடைய மனோரத்தத்தை மனோரத்தத்துக்கு விஷயம் ஆகுறதுங்கிறது அது அதையும் மேலே என்ன அப்படின்னா மேலே எம்பசைஸ் என்ன பண்றார் அப்படின்னா ததோபி அதிகம் கிஞ்சித் அஸ்தி இத்தியாக ஸோ வெறும்ன ஃப்யூச்சரில் வந்து இவ வந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லலை அவருக்கு வந்து ஒரே ஸ்திரீயா இருக்க போறா அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு அவர் நிற்கலை என்ன மேலே ஏன்னா ஒரே பத்னியாக ஒருத்தருக்கு இருக்கா அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கணும்னு எல்லா அப்பாவும் எதிர்பார்க்க போகிறா அப்புறம் பரமேஸ்வரனோட பத்னியா போகிறா ஓகே நம்ம குழந்தைக்கு வந்து சகல குணத்தோட இருக்கின்ற நம்ம கன்னியைக்கு இந்த மாதிரி பரமேஸ்வரனுடைய பத்னியாக போறதுக்கு சகல விதமான அருகதையும் இருக்குன்னு ஒரு அப்பா நினச்சி பாருனும் சோ அதனால ஏதாவன் அப்படி பிதுஹூ மனோரத்தியாபி அவிஷயா ஸோ அப்படின்னா ஒரு அப்பாவினுடைய மனோரத்தத்துக்கு இது மாத்திரம் இல்லை விஷயம் அப்படின்னா மேலும் அவர் ஆசைப்படலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் அதிகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ததோபி அதிகம் கிஞ்சித் அஸ்தி இத்தியாக இதம் இதுக்கும் மேலே இருக்கு எதுக்கும் மேலே அப்படின்னா அவள் அரசிய ஏகவதுமாக போறா அதுக்கப்புறம் அவள் வந்து அதுக்கப்புறம் என்ன அவருக்கு வந்து ஆ ஸோ அது சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரேம்னா ஷரீரார்த்த ஹராமிதி ஸோ பிரேமையினால் ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு அன்புனால அவருடைய ஷரீரத்தை சரீரத்தினுடைய பாதியை வந்து இவ எடுத்துக்க போகிறான் அப்படிங்கிறதுனால பிரேம்னா ஸ்னேகேன ந தாக்ஷின்யாதினா இத்தி பாவக ஸோ வந்து பிரேம்னா இவளுடைய ஒரு அன்புனால் அவளுக்கு பாதி சரீரம் கிடைச்சதே தவிர மற்ற ஹட்டாத்தோ இல்லைன்னா தாக்சிண்யாதி ஐயோ பாவோங்கிற ஒரு எண்ணத்தினால அவளுக்கு கிடைக்கல ஸோ அதனால் அது இதுதான் இன்னும் ஜாஸ்தி ஷரீரார்த்த ஹராம் ஸோ ஹரசிய ஷரீரார்த்த ஹராம் அவள் வந்து வெறும்ன வந்து அவரை கல்யாணம் மாத்திரம் பண்ணிக்க போகிறதில்ல அவருக்கு ஒரே ஒரு பத்தினியா மாத்திரம் இருக்க போறது இல்ல அதுக்கு மேலே என்ன அப்படின்னா பிரேம்னா தன்னுடைய அன்பினால் அவருடைய பாதி சரீரத்தை வந்து எடுத்துக்க போறா ஸோ அப்படி இருக்கின்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த நாரதருங்கிறவர் சொன்னார் மேலும் என்ன அப்படின்னா ஷரீரார்த்த ஹராம் நனு அத்த சமாம்ச விவக்ஷாயாம் அர்த்த ஷரீரஹராம் இது வக்தவ்யம் அர்த்தம் நபும்சகம் இது சமசியமான அர்த்த சப்தசிய உபசர்ஜனத்துவேன பூர்வநிப்திய அவசியம் பாவாத் அர்த்தசப்தசிய புல்லிங்கத்வே தூ ஷரீர ஏகதேச ஹராம் இத்தியவ அர்த்த சாது ஏன் ஓகே அதாவது இங்கே வந்து அர்த்தம் நபும்சகம்னு ஒரு சூத்திரம் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஷஷ்டிங்கிற சூத்திரத்துக்கு கீழே வர சூத்திரங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரம் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி சூத்திரம் வந்து பூர்வ பர அவர உத்தர அபர அதர அதராணி ஆமாம் இல்லை இல்லை இது இல்லை அந்த சூத்திரம் இல்லை பூர்வ அபர அதரோத்தரம் ஏகதேசினா ஏகாதிகரணேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு இது வந்து ஷஷ்டிக்கு வந்து ஒரு அபவாத சூத்திரமா வருது ஜென்ரலி வந்து இப்போ ராஜ்யா புருஷகா ராஜபுருஷகா விரக்ஷாக்காக்கா அப்படின்னு இருந்துரும் நம்ம வந்து நீங்க சமாச குசுமாவளியில இந்த இது பார்த்துருப்பேன் சமாசம் பார்த்துருப்பேன் காயசிய பூர்வம் பூர்வ காயங்கிறது அது வந்து இந்த பூர்வ பர அதர உத்தரம் இந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஏகதேசினா அப்படின்னா ஏகதேசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அவயவின்னு அர்த்தம் அவயவினா என்னது இப்போ வந்து சரீரங்கிறது அவயவி அதில் வந்து ஹஸ்தாதிகள் ஹஸ்தம் பாணி பாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவயவ ரூபமாக இருக்குது ஸோ வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த பூர்வாதினா அவயவினா சக சமஸ்யந்தே அப்போ வந்து இந்த பூர்வ அபர அதர உத்தரம் இது எல்லாமே ஏதோ ஒண்ணுத்தொன்னுடைய பாகத்தை குறிக்கிறது ஸோ அதெல்லாம் அவயவத்தை குறிக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த காயசிய பூர்வம்ங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த சூத்திரத்தினால பூர்வகாயகன்னு வருது இது வந்து ஏகதேசி சமாசம்னு சொல்லுவாள் ஸோ இதே இந்த ஏகதேசி இங்கே ஏகாதிகரணம் இது ரெண்டுமே இந்த சூத்திரத்துலேருந்து இதுக்கு அடுத்த சூத்திரமான அர்த்தம் நபும்சகம்னு ஒரு சூத்திரம் இருக்குது அதில் வந்து அப்ளை ஆறுது என்ன இந்த அர்த்தம் நபும்சகம் என்ன அப்படின்னா அர்த்தம் அர்த்தகா இந்த மாதிரி ரெண்டு சப்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அர்த்தம்னு லிங்கத்தில் சொல்லிட்டா அப்படின்னா அதனுடைய சரிபாதின்னு அர்த்தம் எக்ஸாக்ட்லி பாதி சரியா நியூட்ரஜென்ட்ரத்தில் எக்ஸாக்ட்லி ஹாஃப் அர்த்தக அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டித் பாதக இப்போ வந்து ஒரு மரத்தினுடைய ஏதோ ஒரு ஷாக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது அர்த்தகங்கிற ஒரு பதம் யூஸ் பண்ணலாம் ஒரு சரீரத்தினுடைய ஏதோ ஒரு பாகம்னு பொழுது அர்த்தகன்னு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளில் ஒரு அர்த்தக குடு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு புல்லிங்கத்தை யூஸ் பண்ணணும் ஆனால் அர்த்தம்னு நபும்சகலிங்கத்தில் யூஸ் பண்ணிட்டா அது வந்து சரிபாதின்னு அர்த்தமாக சரியா இதுதான் உங்களுக்கு வந்து அர்த்தம் பிபிள்யா அர்த்தம் பிபில்யாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அர்த்த பிப்பிளி அப்படின்னு வந்து சமாசம் அதனால ஈக்குவல் ஹாஃப்னு அர்த்தம் சரியா பிபிள்யாக அர்த்தக அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வந்து பிப்பல்யர்தகன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டு அதாவது பிப்பலி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பழம் ஒரு பழம் ஃப்ரூட்டு சரியா வந்து இங்க என்ன அப்படின்னா அர்தம் பிப்பலியான்னு சொல்லும்பொழுது அர்த்த பிப்பலி அப்படின்னு ஈக்குவல் ஆஃப் ஏன்னா அர்த்தம் அப்படிங்கறது நபும்சக லிங்கத்துல இருக்கு அர்த்த சப்தா சம அம்ச வாச்சி நித்யம் கிளீபே கிளீபம்னா உங்களுக்கு நபும்சகலிங்கம் இல்லையா ஆமா பித்தம் சகல கண்டேவா பும்சி அர்த்தகா அர்த்தஹா

அவர் வந்து தன்னுடைய சரீரத்தில் ஒரு பார்ட்டு கொடுக்கல அவர் கை மாத்திரம் இப்போ சரீரத்தினுடைய ஈக்குவல் பாகத்தை கொடுத்துருக்காரு அந்த ஈக்குவல் பாகத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சமாம்ச விவக்ஷாயாம் சம அதனோட ஈக்குவல் அம்ச விவக்ஷாயம் அர்த்த ஷரீரம் இது வக்தவியம் ஸோ வந்து ஷரீர சரீரஸிய அர்த்தா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் தானே ஒரு ஆக்ஷேபம் கலப்பிக்கிறார் அர்த்தம் நபும்சகம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால சமசியமானசிய அர்த்த ச அர்த்த சப்தசிய உபசர்ஜனத்துவேன பூர்வநிபாத்தம் ஆயிடுறது இப்ப எப்படி அர்த்தம் பிபல்யாகாங்கிற இடத்துல அர்த்த பிபலி அப்படின்னு வந்து நமக்கு ஏகதேச சமாசம் வருதோ அதே மாதிரி இங்கே வந்து சரீரம் அர்த்தம் ஷரீரங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அர்த்த சரீரம்னு அப்படியே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்த சப்தசிய புல்லிங்கத்வே தூ ஷரீர ஏகதேசராம் இத்தியவா அர்த்தகா புல்லிங்கத்தில் அர்த்தகான்னு எடுத்துட்டேன்னா சரீரத்தில் ஏதோ ஒரு பாகம் தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும் புரியுறதா அர்த்தம் நபும்சகம்ங்கிறதுனால சமபாகம்னு அர்த்தம் புரியுறதா அதுதான் வந்து இத்தி உங்களுக்கு வந்து அமரகோஷத்துல இருந்து போடுறாரு மா ஏவம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா விக்கிர வாக்கியத்தை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா ஷரீரஸ்ய அர்த்த ஹராம் இது ஸ்வீகாராத் அதனால இந்த அர்த்த நபூம்சகம்ங்கிறதெல்லாம் இங்க வந்து அப்ளை ஆல ஷரீரஸ்ய சரீரத்தினுடைய அர்த்தம் பாதியை ஹராம் ஹரதி சா ஹராம் அப்படிங்கிற ஒரு விக்கிரக வாக்கியம் எடுத்துட்ட காரணத்தினால இங்கே வந்து இது வந்து இட் டசன் அப்ளை அதாவது தானே ஒரு ஆக்ஷேபம் கிரியேட் க்ரியேட் பண்ணிண்டு இது இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிற அங்கே வந்து அர்த்தம் நபும்சகம்ங்கிறது ஈக்குவலி பிரிக்கிற இடத்துல உங்களுக்கு அர்த்தம்ங்கிறது நப்பும்சகலிங்கத்தில் இருக்கும் அர்த்தக அப்படின்னு புல்லிங்கத்தில் வரும்பொழுது அது ஒரு தேசத்தை தான் சொல்கிறது புரியுதா அதுதான் அந்த ஏகதேசிங்கிற அந்த பூர்வ சூத்திரத்தில இருந்து எடுத்திருக்காரு அதே மாதிரி ஏகாதிகரணம்னு வார்த்தையும் எடுத்துக்கிறார் இதுல வந்து நீங்க வந்து அர்த்த பிப்பலி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து புளுரல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பிப்பலீ அந்த இடத்துல அர்த்தம் பிப்பலீனாம் அப்படிங்கிற இடத்துல இது அப்ளை ஆகாது இந்த அர்த்தம் சகம்ங்கிறது ஏன்னா சிங்குலர்ல ஏகாதிகரணம்ங்கிறது சிங்குலர்ல இருக்கணும் புரியதா சோ அதனால சோ நாரதசிய யாதிருச்சிக்க தேவி தர்ஷனே ஹேத்துமாக காமச்சரே அதிர்ச்சியா பார்த்தாரே எப்படி அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து காமச்சரக ஸ்வச்சந்தம் தான் எப்ப நினைக்கிறோமோ அந் அந்த டைம்ல வந்து சஞ்சாரம் பண்ற ஒருத்தர் காமம் சரதி இது காமச்சரகி இதுதான் இந்த அர்த்தஹராம் இருக்கு பாருங்கோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆனந்தசாகரஸ்தவத்தில் நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருக்கார் சாதாரணே ஸ்மர விஜயே நிடிலாட்சி மத்தியே பாகீசிவோ பஜத்து நாம யஷஸ் சமக்ரம் வாமாங்கிரி கலிதே ஜனனி துவதியே காவா பிரசக்திரிஹ காலஜயே புராரேகே ஸோ வந்து என்ன அப்படின்னா நிடிலாட்சி மத்தியே சாதாரணே ஸ்மரஜயே ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தம் என்னன்னா நீ வந்து காமனை எரிச்ச உன்னுடைய மூணாவது கண்ணால் உன்னுடைய சரீரத்தை வந்து பாதியை வந்து வாமத்தனி ஏற்கனவே வந்து கொடுத்தாச்சு அம்பாளுக்கு இருந்தாலும் அந்த நிடிலாட்சி மத்தியே சாதாரணே ஸ்மரஜயேன்னு சொல்லும்பொழுது சாதாரணேங்கிற பொழுது உங்கள் ரெண்டு பேருக்கும் காமன் எது அப்படின்னா அந்த ஸ்மரணை வெ வெற்றி பெற்றது அந்த ஸ்மரணை வந்து ஜெயித்ததில் உங்கள் உங்கள் பங்கு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது இருந்தபொழுதிலும் பாகி சிவகா பதது நாம போன பொறுது அவரை எல்லா பெருமையும் அந்த புராரிஹி அப்புறம் மதனை மதனாரிகி மதனை அழித்தவர் அப்படிங்கிற பெருமையெல்லாம் அவரே எடுத்து எடுத்துட்டு போட்டோம் நோ ப்ராப்ளம் என்ன சமக்ரம் யஷஹ அது எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டோம் ஆனா என்ன அப்படின்னா ஹே ஜனனி வாமாங்கிரி மாத்திர கலிதே துவதியே கால இஹ காலஜயே புரேகே காவா பிரசக்தி அப்படின்னு கேட்குறாரு ஸோ வந்து ஆனால் வந்து நீ வந்து அந்த அந்த காலனை எட்டி உதைச்சார்பர் அது வந்து லெஃப்டால தானே மார்க்கண்டயத்தை மார்க்கண்டயனை காமி காப்பாற்றும் பொழுது அவர் வந்து தன்னுடைய லெஃப்ட் பாதத்தினால அந்த காலனை வந்து உதைக்கிறார் ஸோ அந்த அந்த லெஃப்ட் பாதம்ங்கிறது பரமேஸ்வரனுக்கு சொந்தமா இல்லையே கண்ணால் ரெண்டு பேருக்கும் அந்த அந்த நெற்றிக் கண்ணுங்கிறது காமனாக இருக்குது லெஃப்ட் பாகத்துக்கும் ரைட்டு பாகத்துக்கும் சேர்த்து இருக்கிற அந்த நெற்றிக் கண்ணால் அவர் வந்து மதன எரிச்சுட்டு அதில் உனக்கும் பங்கு இருக்குது ஏன்னா வந்து இட் ஒன் பார்க் பிலாங்ஸ் டு யூ அப்படி இருந்த பொழுதிலும் அவர் வந்து ஃபுல் பெருமையும் தானே எடுத்துன்னுட்டார் மதன எரிச்சவன் மதனாரிகி நான் தான்னுட்டோ ஒழிஞ்சு போகிறது போனால் போகிறது எடுத்துக்கிட்டோம் வேறு அப்படிங்கிறார் ஆனால் இந்த மார்க்கண்டையை நான் காப்பாற்றும் போது காலனை வந்து லெஃப்ட் காலால் தான் உதைச்சார் அது உதச்ச பெருமையில அவர் வந்து எப்படி வந்து அந்த பெருமைக்கு உட்பட்டவராக ஆவார் ஹவு கேன் ஹீ டேக் தட் ப்ரைட் ஆல்சோ அப்படிங்கிறார் மாமாங்கிரி மாத்திர கலிதே ஹே ஜனனி துவதியே உன்னுடைய அந்த லெஃப்ட் பாகங்கிறது உன்னோடதுமா சோ அப்படி இருக்கிற துவதியே ஈக கால ஜெயே காவா பிரசக்தி அந்த அந்த காலனை ஜெயிச்சதில் இந்த புராரிஹி இந்த பரமேஸ்வரனுக்கு அதில் எப்படி பங்கு கிடையவே கிடையாதுன்னு ஒரு விளையாட்டாக அவர் வந்து நீலகண்ட தீட்சிதரோட இதுவே என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே ஒரு சட்டரிக்கா விளையாட்டாக ஜாலியாக சொல்லிட்டு போகிற ஒரு டைப்பு ஸோ பரமேஸ்வரனுக்கும் இந்த மாதிரி அதனுடைய பெருமையை வேணால் அவர் வந்து எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த காலனை உதச்ச அந்த பெருமையை வந்து அவர் வந்து எப்படி க்ளைம் பண்ண முடியும் ஹவு கேன் நீ க்ளைம் ஃபார் இட் அப்படிங்கிற நல்லா இருக்குல்ல இங்க வந்து ஷரீர்தா ஷரீத் ஆ ஷரீரார்த்தஹராம் இதனா இதனாய தாம் நாரதः காமச்சரக் கதச்சித் கன்யாம் கில பிரேக்ஷ பித்து சமீபே சமாதி தேச ஏக வதும் பவித்ரின் பிரேம்னா ஷரீரார்த்தஹராம் ஹரசிய அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா குரு பிரகல்பேபி தஸ்தௌ அத்திய தஸ்திவநியவராபிலாஷா ஹுதே கிருஷானோஹோ கிருஷானோஹோ நகி மந்திரபூத்தம் அர்ஹந்தி தேஜாம்சி அபராணிஹவ்யம் ஸோ அடுத்ததில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாரதர் வந்து சொல்லிட்டு போயாச்சு இவ வந்து பரமேஸ்வரனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா ஏகவதுமா இருக்க போறா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் இந்த யௌவன பருவத்தில் இருக்கிற ரொம்ப அழகோடு இருக்கின்ற அந்த தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வரப்போகிறாரு நாரதர் சொல்லிட்டு போனதுனால அவருக்கு வந்து ரொம்ப நிவர்த்த அந்நவராபிலாஷாக இன்னொரு வரனை தேட வேணுங்கிறத்துல ஒரு இச்சையே இல்லை அந்த அந்த ஹிமவானுக்கு சரியா பிரகல்பே அபி வயசி ஸோ அவளுக்கு வந்து அந்த உகுர்ந்த வயது அந்த யௌவன பருவம் சதி அபி அது வ அது வந்துட்டு அது வந்துவிட்ட பொழுதும் கூட நிவர்த்த அந்நிய வர அபிலாஷக மற்ற ஒரு வரன் தேடணும் வேற ஒரு இடத்துல வரன் தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை விட்டவராக தஸ்தௌ யாருனா அந்த ஹிமவான் இருந்தார் ஏன் அப்படி அப்படின்னா மந்திரபூதம் ஹவ்யம் கிருஷானோகோ ருதே அபராணி தேஜாம்சி ந அர்ஹந்திஹி மேலும் என்ன அப்படின்னா மந்திரத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஹவ்யம் ஒரு ஹவிச கிருஷானுகோ ஒரு கிருஷா கிருஷானுகு அப்படின்னா உங்களுக்கு அக்னின்னு அர்த்தம் அந்த அக்னியை தவிர அபராணி மற்ற தேஜஸுகள் இருக்குவர் சூரியன் சந்திரன் அவைகளை கொண்டு போய் இந்த ஹவிசை வந்து போட முடியாது அவைகளுக்கு வந்து இந்த ஹவிஸ் வந்து உகுந்ததாவது இல்லை ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஸோ மற்ற இடத்துக்கு அந்த ஹவிஸுங்கிறது சரியாகவே வராது ஸோ அந்த ஹவிஸை வந்து எப்படி வந்து தான் போடணுமோ அதே மாதிரி இந்த இந்த பார்வதிக்கு உகந்தமான வரன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் அது வந்து வெறும்னா இவர் நினைக்கல சாட்சாத் அந்த தேவமுனியான நாரதரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு டு ஸோ அதனால் இவருக்கு வந்து வேற ஒரு வேறு ஒரு வரனை தேடணும் அப்படிங்கிறதுல ஒரு இச்சைங்கிறத இல்லை இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா குரு அதக அகல்பே வயசி அப்படி நிவ்த்தியவர்தா மந்திரப்பூானோ ந நகர்த்தி சோ வந்து என்ன அப்படின்னா குரு குருனா இங்க தந்தையந்தமான் அது அ அப்படின்னா பிறகுன்னு இல்லை இந்த காரணத்தினால் அர்த்தம் அதாவது அந்த நாரத இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு போனதுனால அஸ்யாகா பிரகல்பே அபி பிரகல்பே வயசி அபி அஸ்யாகா இந்த பார்வதிக்கு பிரகல்பே வயசி சத்யபி ஸோ வந்து ஒரு யௌவன பருவமானது அழைந்து வந்துவிட்ட பொழுதும் கூட அவர் வந்து அந்த குருஹு எப்படி இருந்தார் அவருக்கு என்ன அப்செக்டிவ் அப்படின்னா நிவத்த வர தஸ்தவ் சொல்லும் பொழுது மற்ற வரன்களிடத்தில் ஆசையை நீக்கியவராக தஸ்தவ் இருந்தார் யாரு இந்த ஹிமவான் ஏன் அதுக்கு என்ன ஃபர்தராக என்ன எதை வச்சுட்டு எம்பசைஸ் பண்றார் கவி அப்படின்னா மந்திர பூத்தம் ஒரு மந்திரத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட ஹவ்யம் ஒரு ஹவிசை கிருஷானோகோருதே அக்னியை தவிர்த்து கிருஷானுகு அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னின்னு அர்த்தம் புல்லிங்க சப்தம் அது கிருஷ்யத்தி தனு கரோதி உங்களுக்கு வந்து திருண காஷ்டாதி வஸ்து ஸோ வந்து எதை எதை வந்து அப்படியே அழிக்கிறதோ அது வந்து நியூனமாக பண்ணி விட்டுறதோ அதுதான் உங்களுக்கு கிருஷானுகுங்கிறது ஸோ அந்த கிறிஷானோகோருதே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அக்னியை தவிர்த்து அந்த அக்னி அக்னியை தவிர வேற ஏதாலையும் முடியாதுன்னு அர்த்தம் அதனால அங்கே கிருஷானோகோங்கிறது பஞ்சமி சோ கிருஷானோகோ அக்னியை தவிர்த்து அபராணி மற்ற தேஜாம்சி உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளி ஒளிவாய்ந்த பொருள்களும் ந அர்ஹந்தி அடையத்தகுந்தன அல்லவே அந்த அந்த ஹவிஸ்த அடைவறதுக்கு எது வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள் ரொம்ப உகர்ந்தது அந்த ஹவிசை நீங்கள் வேற எதுல போட்டாலும் தேவதைகளுக்கு போய் சேராது அக்னியில போட்டால் தான் தேவதைகளுக்கு போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற மந்திரபூத்தமான ஹவிஸுக்கு எப்படி வந்து அக்னியில போட்டாதான் அக்னியில போடுறதுங்கிறது தான் உச்சிதமோ அதே மாதிரி இவளுக்கு வந்து உச்சிதமான ஒரு வரன் யாருன்னா சாக்ஷாத் பரமேஸ்வரன் அதனால் அந்த நாரதக நாரதர் வந்து சொல்லிட்டு போனப்புறம் இந்த ஹிமவானுக்கு நிவிறத்த அபிலாஷக அந்நியவர அபிலாஷக வேற ஒரு வரண் இடத்துல அந்த வரனை தேடணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு இச்சைங்கிறது இல்லை சரியாக்கா ஸோ நாரத ஆதேசானந்தரம் பிதுகு பிரவிறிம் ஆக ஸோ நாரதர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆதேசங்கிறது கட்டளை இல்லை முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு வச்சனத்தை சொல்லிட்டு போனதுனால அதுக்கப்புறம் அப்பாவினுடைய பிரவருத்தி அப்பாவான ஹிமவானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரவிறத்தி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறது தான் இந்த ஸ்லோகம் குரு ரீதி குரு அத்த அசிய பிரகல்பே வயசியபி நிவத்த அந்நியராபிலாஷா தஸ்தௌ குரு குருவான பிதா பிதா வந்து இங்கே ஹிமவான் அத்த அகாங்கிறது விஸ்வசனீய நாரத ஆதேசாத்து ஹேதோஹோ ஸோ வந்து அத்தக அந்த விஸ்வாசத்துக்கு உட்பட்ட அந்த நாரதரனுடைய வாக்கியங்களை தன் ஒரு காரணமாக வைத்து கொண்டிருக்கின்ற அசியாக இந்த பார்வத்தியாக பிரகல்பே ப்ரௌடே வயசி ரொம்ப பிரௌடமான கல்யாணத்துக்கு உரிதான வயது வந்துவிட்ட பொழுதிலும் யௌவனா இத்தர்த்தா யௌவனாவஸ்தான் அர்த்தம் அபிசப்து யௌவனாவஸ்தாயாம் பிது ததா அவஸ்தான அசம்பவம் தியோதயதி ஸோ வந்து என்ன அப்படின்னா நிவத்த அந்நவராபிலாஷகாவா இருக்கார் அந்த குருஹு எப்படி அப்படின்னா எந்த தருணத்தில் இருக்கா அப்படின்னா பிரகல்பே அபி வயசி அவளுக்கு வந்து யௌவனாவஸ்தை வந்துவிட்ட பொழுதிலும் கல்யாணக்கு கல்யாணத்துக்கு உச்சிதமான ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறமும் அவர் வந்து நிவர்த்த அந்நா அந்ய வராபிலாஷகன்னு சொல்லும்பொழுது அபிஷப்தகா என்ன அப்படின்னா அதாவது பிரகல்பே வயசி அபி அப்படின்னு போடுறாரோ அந்த அப்பி எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா துகிதுகு பொண்ணுக்கு யௌவன அவஸ்தாயாம் யோகன அவஸ்தையில் பிதுஹூ ததா அவஸ்தான அசம்பவம் பொண்ணுக்கு வந்து யோவன வந்தப்புறம் அப்பா வந்து வறந்த இடாம இருக்கும் இருப்பாரா இருக்க மாட்டார் அந்த மாதிரி இருந்த பொழுதிலும் தசியச்ச முனிவச்சனமேவேது இது சூச்சயதி இந்த மாதிரி எப்படி வந்து ஹிமவான் வந்து வயசி எப்படிப்பா போட்டார் அப்படின்னா அவர் நாரதர் வாக்கியத்தில் முனிவச்சனத்தினுடைய முனிவச்சனம் தான் அதுக்கு காரணம்

ஒரு இஷ்டம் அப்படிங்கிறது வேற இவரை தவிர வேற யாருக்கிட்டயும் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே அந்த இமவான் தாதர்ஷாக இமவான் தஸ்தவ் இருந்தார் மேலும் என்ன அப்படின்னா மனோ வியாபார நிவத்தி ஏவ அந்த மனசனுடைய ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாக்ஷாத் நாரத முனிவரே வந்து சொல்லிட்டு போயிட்டார் இதை தவிர வேற என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருத்தோம் சோ லோக அதிசாயி லாவண்யாம் ஆருடயச்ச தனைய தனையம் ஏம் அவலோக்கையிமதி கிச்சித்தபடி தவ்யா அசமான மனோர அவிஷய कोवामे வாது பார்த்திஷ் இது வியா व्याकुलः அபூத் அபூத்துங்கிறது ஃபாஸ்ட் இல்லையா ஸோ முதல்ல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா லோக அதிசாயி லாவண்யாம் ஆரூட யொவனாம்ச்ச தனையாம் லோகத்துல ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு அழகோட இருக்கின்ற அந்த யௌவனாவஸ்தையில இருக்கின்ற தனையாம் தன் பெண்ணை ஏவம் அவலோக என்ன பார்த்து விட்ட பிற பார்த்து கொண்டு ஹிமவானானவர் பகவதிரக்தியா பகவானான பரமேஸ்வரனை தவிர கஷ்டிதபி தேவியாக அசமானத்துவாது இவளுக்கு வந்து வேற ஒரு சமானமான வரன்கிறது இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தபொழுதிலும் பகவதஸ்து மனோரதானாம் மனோரதானாம் அபி அபிஷயத்துவாது ஆனால் தன்னுடைய தன்னுடைய பொண்ணு ஸோ பரமேஸ்வரனுக்கு ஈவ கல்யாணம் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த மனோ அந்த மாதிரி ஒரு மனோரதம் நமக்கு மனோரத்துக்கு மனோரதத்துக்கு விஷயமாக்கப்பட்ட உட்பட்டதாக இருக்குமா இந்த பகவானை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு அவஸ்தா முன்னாடி இருந்தது கோவா மே பர்த்தா பவிஷதி இது வியாக்குலகா அபூத் என்னுடைய பொண்ணுக்கு யார் தான் வரணா வருவாங்கிற ஒரு எண்ணம் முன்னாடி இருந்தது என் ஆனால் நாரதா நாரத ஆதேசானந்தரம்தோ நிர்வியாக்குல அபூத் இது பாவா ஸோ நாரதருடைய ஆதேசம் அவருடைய வசனத்தை கேட்டப்புறம் அந்த வியாக்குலங்கிறது இல்லை அவர் வந்து அதாவது இந்த ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் ஒன்று இருக்குது நான் நிறைய தர சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் புத்ரீதி ஜாதா மகதீக சிந்தா கஸ்மை பிரதேயா இது மகான் விதர்க்க தத்தா சுகம் பிராப்ஸதி வா நவா கன்னியாபித்திருத்துவம் கலுநாம கஷ்டம் அதாவது அதாவது அந்த பாவங்கள்னு சொல்கிறா இல்லையா பலவித பாவங்கள் இதில் இருக்கு புத்ரீதி ஜாதா மகதீக சிந்தா பொண்ணு பிறந்துடுத்து அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கவலையாம் என்ன அப்படின்னா கஸ்மை பிரதேயா இது இவளுக்கு எவ்வளவு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிற ஒரு கவலையாம் அப்படிங்கிற ஒரு மகான் வித்தர்க்க என்ன அப்படின்னா தத்தா சேத் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா சுகம் பிராப்சியத்தீவான வா அவளுக்கு வந்து சந்தோஷமா இருப்பாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா அதனால என்ன அப்படின்னா கன்னியா பிதிருத்வம் கழுனாம கஷ்டம் ஒரு ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டகரமான விஷயம் இது வந்து அந்த காலத்தில் எழுதினது இப்போ வந்து பிள்ளைக்கு அப்பாவா இருக்கிறதும் கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களோ அது வேற விஷயம் ஸோ வந்து அதான் ஸோ அதனால முதல்ல வந்து துகிதுகு வர்த்தா க வஷியல அபூத் ஹிமவான் அதுக்கப்புறம் நாரத ஆதானம் நியாக்குல அபூத் ஏதது சேதது என்ன அப்படின்னா மந்திரபூத்தம் ஹவியம் கிருஷானோஹோ ருதே அபராணி தேஜாம்சி நான் அர்ஹந்தி இது மந்திரபூத்தமான ஒரு ஹவிஸை க்ரிஷானோ ருதே அந்த அக்னியை தவிர அக்னியை தவிரங்கிற இடத்துல உங்களுக்கு பஞ்சமி அதத்த அத அதை தவிர அபராணி தேஜாம்சி நான் அர்ஹந்தி வேற ஒரு தேஜஸும் அந்த ஹவிஸை பெற்றுக்கொள்வதற்கு அர்ஹ அர்ஹதையே கிடையாது மந்திரைஹி பூத்தம் மந்திரபூதம் பூத்தம் அனர் அனர்ஹத்வே ஹேத்து ஸோ இதுதான் அந்த 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 அர்கதைக்கு என்ன எதுக்கு அர்ஹதை இருக்கு? எதுக்கு வந்து அர்ஹதை இல்லைங்கிறதுக்கு இதுதான் தேவ்யாக பூர்வ பிரதிபாதித விஷ்வ அதிசாயி குண கண பிரதிவஸ்து பூதம் ச இதம் விசேஷனம் ஹவ்ய ஹவ்யபூதம்னு சொல்லும்பொழுதே உங்களுக்கு வந்து அந்த மந்திர பூத்தமான ஹவிஸுக்கு என்ன ஒரு பவித்திரதா இருக்கோ பவித்திரமான தன்மை இருக்கோ அது போல தேவியினுடைய முன்னாடி உலகத்திலேயே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு குணகணங்கள் குணங்களனுடைய கூட்டத்தும் கூட்டம் அவகிட்ட இருக்கு அதுதான் அது அதை அதை உணர்த்துறதுக்கு தான் உங்களுக்கு வந்து மந்திரபூதம் ஹவ்யம்ங்கிற ஒரு பதமே போட்டிருக்காரு ஹவ்யம் ஹவிஹி ஒரு தே அக்னிம் வினா அர்த்தம் கிருஷானோகோ ஒரு தே அப்படின்னா அக்னியை தவிர ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு அந்யா அந்யாராதிதர்த்தே அப்படின்னு அந்ய ஆராத்து ஈதர ரிதே திக்கு சப்த அஞ்சு உத்தரபத இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அதை தவிரங்கிற ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பஞ்சமி விபக்திங்கிறது வந்துடும் சரியா இது வந்து இந்த மாதிரி ஏதைரி யோகே பஞ்சமி சியாத் அதனால வந்து இங்க கிருஷானோகோ அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமியில இருக்கு இது பஞ்சமி அதான் இந்த குணகண பிரதிவஸ்து பூத்தம்னாக்க இதுக்கு குணகண அப்படின்னு சொல்லும்போது அந்த குணங்களை உடைய அந்த கூட்டங்களை வந்து சொல்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த விசேஷனம் எது இந்த மந்திர பூதம் ஹவ்யம்ங்கிறது அதுக்கு பூதமாக இருக்கு இது இந்த அட்ஜெக்டவ்ங்கிறது சரியா அப்புறம் அபராணி அந்யானி தேஜாம்சி சூரிய சந்திர மசாதீனி ந அர்ஹந்தி ஸோ இதை தவிர மற்ற தேஜஸ் எது அப்படின்னா இந்த அக்னியை தவிர இருக்கிற உலகத்தில் இருக்கிற தேஜஸ் எது அப்படின்னா சூரியன் சந்திரன் முதலிய தேஜஸ் அந்த தேஜஸில் கொண்டு போய் நீ வந்து இந்த ஹவிஸை வந்து போட முடியாது ஸோ அந்த ஹவிஸுக்கு உகுந்தமான இடம் எது அப்படின்னா அந்த அக்னி தான் ஸோ ஈ சப்த பிரசித்தோ யதா மந்திரபூதம் ஹவிஹி கிருஷானூரேவ அருகதி ததா தாமபி ஹரையேவ பாவக எப்படி வந்து ஒரு மந்திரபூத்தமான ஒரு ஹவிச ஒரு அக்னி தான் அர்ஹதையோ அந்த ஹவிசை பெற்றுக்கொள்வதற்கு அதே மாதிரி இந்த பார்வதி தாமபி அப்படின்னு சொல்லும்பொழுது பார்வதியும் அப்பி ஹரையேவ இவாவக இந்த ஹரன் தான் உச்சிதமான ஒரு வரன் அவளுடைய பொண்ணுக்கு அப்படிங்கிறதுனால நிவர்த்த அந்நிய வராபிலே வராபிலாஷாக தஸ்தவ் चरिया तो प्रगल्भे अभी वयसी अथो अस्या तस्थ निवृत्त अन्वराभिलाषा ऋतेशोनिंत्रभूतम अर्हसी तेजांसी हराि हव्या